ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ரொம்ப நாள் ஆகுது, அரௌண்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குட்டி குட்டி இஷ்யூஸ்னாலையும் கொஞ்சம் ரொம்ப பிஸியானதுனாலையும் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து போஸ்ட் பண்ண முடியல. அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டி வீடியோ எடுத்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பெரிய பிளாக் மாதிரி தான் இல்லை, சரி குட்டியோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே கவர் ஆகிற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து சாட்டர்டேன்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து லீவு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் வந்து செய்கிறது தான் வந்து கவர் பண்ண போகிறோம். நைட்டு வந்து முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ முட்டை குழம்பு வந்து செய்ய போகிறோம். ஸோ எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் சொல்லுங்க. ஆக்சுவலி இது வந்து வ்ளாக் மாதிரி எதுவும் போடல, ஜஸ்ட் வந்து இன்னைக்கு தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வீடியோ மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்ருக்கேன். நைட்டுக்கு வந்து லன்ச், அதாவது நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து சாப்பாடு விசில் வச்சாச்சு. முட்டையும் வந்து வேக வச்சிட்டேனா, ஸோ வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ முட்டை குழம்பு வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக வந்து மழை கொஞ்சம் விட்டு விட்டு கண்டினியூஸாக வரதுனால துணியெல்லாம் வந்து காய வைக்க முடியலையா, அதனால் இப்போ தான் எடுத்து காய வச்சுருக்கோம். அதே மாதிரி எங்கள் பாப்பா வந்து டிவியில் வந்து படம் பார்த்துட்ருக்காங்க. சாட்டர்டே இன்றைக்கி ஸ்கூல் லீவ், அவங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே ஆட்டம்தான். ஜீ திரையில் வந்து வந்த ராஜாவாக தான் வருவேன் அந்த ஃபிலிம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபிலிம் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குழம்பிச்சிட்டு வந்துடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி பாப்பா ஒரு முட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பச்சையாக அந்த அதாவது பச்சையாக இல்லை, அதாவது குழம்புல போடாத பச்சை முட்டை, அதாவது குழம்புல போடாத முட்டை தான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வெள்ளையாக உரிச்ச உடனே அவங்க வந்து எடுத்து கொடுத்தா சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. வெங்காயம் கட் பண்ணி பொடி பொடியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து தக்காளியை வந்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. முட்டை குழம்பு செய்யும்போது வந்து காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து குட்டி பாப்பாவோட கையில் ஃபோன் இருந்துகிட்டே இருந்துச்சா, அவங்க வந்து ஷார்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் ரைம்ஸ் பார்ப்பாங்க, அப்புறம் அந்த ஏபிசிடி ரைம்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களா, அதனால வாங்கிக்கிட்டாங்க. அவங்க அப்பா இருந்திருந்தார் அப்படின்னா வந்து ஃபோன் கேட்டிருக்க மாட்டா, அவங்க அப்பாவோட விளையாண்டுட்டு இருந்திருப்பால. அவங்க அப்பா கொஞ்சம் ஒர்க் விஷயமாக வெளில போயிருக்கிறதுனால ஃபோனை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.